அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் கூற்று. ஔவை நம்முடைய வாழ்விலே நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் உரிய கருத்துக்களை தெளிவை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாள். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க போகக்கூடியது, இவர்கள் பிரிவால் இவை போகும் என்று சொல்லியிருக்கிறார். அது என்ன? மாதா மறுப்பின் மகன் நாவின் நச்சுவை போகும். தாதா எனில் கல்விதான் அகலும், ஓதின் உடன் வந்தோன் மறுப்பில் வாகு வழிபோம், மனையேல் அந்தோ இவை ஆவும் போம் என்று அவை சொல்லுகிறாள். என்ன இது? மாதா என்றால் பெற்றெடுத்த தாய். ஒரு தாய் மரித்து போனால், இறந்து போனால், அவளுடைய மகன் அதுவரைக்கும் சுவைத்து சாப்பிட்ட அந்த நாவு சாப்பிட்ட சுவை அவனுக்கு மீண்டும் கிட்டாமல் போய்விடும். மாதா மறுப்பின் மகன் நாவின் நச்சுவை போம் என்று சொல்லுகிறாள். அதுவே தாதா. தாதா என்றால் தந்தை. தந்தை மரித்து போனால், இறந்து போனால், அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி இல்லாமல் போய்விடும். ஓதின் உடன் வந்தோன் அப்படின்னா சகோதரன். சகோதரன் இறந்து போனால் தோல் வலிமை போகும், பலம் போயிடும். தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்ற பழமொழியை நம்ம கேட்குறோம் இல்லையா. அதுபோல் எந்த ஒரு இக்கட்டான நிலையிலையும், எந்த ஒரு சபையிலையும் சகோதரன் சகோதரிகள் வந்து நிற்பது அவ்வளவு பெரிய பலமாம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிளக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். அப்போ அந்த சகோதரன் மரித்து போனால் அந்த தோல் வலிமை போய்விடும். தோல் வலிமை என்பது மன வலிமை போய்விடும். அதுவே சொல்லுகிறாள், மனையேல். மனையேல்னா மனைவி. மனைவி மரித்து போனால், மனைவி இறந்து போனால் இவை அத்தனையும் சேர்ந்து போய்விடும். நாச்சுவை, கல்வி, தோல் வலிமை, ஒட்டு மொத்தமான அவனுடைய சக்தி அத்தனையும் போய்விடும் என்று அவை சொல்லுகிறாள் நண்பர்களே. ஆகையினாலே நாம் இந்த பாடலிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நற்செய்தி என்ன என்று சொன்னால், இவர்களெல்லாம் இருக்கின்ற காலத்திலே இவர்களை உதாசீனப்படுத்தாமல், இவர்களையெல்லாம் வெறுக்காமல், இவர்களோடு சண்டையிடாமல், இவர்களோடு கருத்து மாறுபாடுகள் கொள்ளாமல், இவர்களோடு பேசாமல் பிடிக்காமல் இருக்காமல் என்ன பண்ணுங்க, நன்கு உறவு கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்ல வலிமையை, தோல் திடனை, பொருளாதார வலிமையை, சபையிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியினை உங்களுக்கு கொடுக்கும் என்பதனை தான் அவை இந்த பாடல் மூலமாக
நமக்கு சொல்லுகிறாள். இவர்கள் இருக்கின்ற பொழுது இது அத்தனையினையும் நாம் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதனை அவர் வலியுறுத்துகிறாள் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும், உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.